வெப் துனியா வாசகர்களுக்கு வணக்கம். ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி முதல் மே மாதம் 2ஆம் தேதி வரையிலான வார பலன்கள். மேஷம். எப்போதும் விழிப்புடன் இருக்கும் மேஷராசி அன்பர்களே, இந்த வாரம் மனதில் உற்சாகம் பிறக்கும். தடைப்பட்ட காரியங்களில் தடை நீங்கி சாதகமான பலன் கிடைக்கும். எதிலும் தயக்கம் காட்ட மாட்டீர்கள். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் வேகம் எடுக்கும். கண்மூடித்தனமாக எதிலும் ஈடுபடாமல் யோசித்து செய்வது நல்லது. குடும்பத்தில் அமைதி காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே சகஜ நிலை இருக்கும். பிள்ளைகள் கல்வி தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்தும் நல்லது. உறவினர்கள் வருகை இருக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் அகலும். தடைப்பட்ட பண உதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை சுமை அதிகரிப்பதுடன் அலைச்சலும் அதனால் சோர்வும் உண்டாகலாம். பெண்களுக்கு மற்றவர்களால் ஏற்படும் தொல்லைகளில் சிக்காமல் இருக்க கவனமாக செயல்படுவது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் மந்தமான நிலை மாறி கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிப்பது அவசியம். பரிகாரம். சனிக்கிழமையில் ஆஞ்சநேயரை வெண்ணெய் சாற்றி வணங்கி தீபம் ஏற்றி வர எல்லா கஷ்டங்களும் நீங்கும். பொருளாதாரம் மேம்படும். தைரியம் உண்டாகும். அதிர்ஷ்டக்கிழமைகள் திங்கள் செவ்வாய். ரிஷபம். அடுத்தவர் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது போல் தோன்றினாலும் உண்மையில் சிந்தித்து செயலாற்றும் ரிஷபராசி அன்பர்களே, இந்த வாரம் இறுதியில் பணவரத்து கூடும். செயல் திறமை அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு வேலையை செய்து முடிப்பீர்கள். அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். எண்ணிய காரியங்கள் கைகூடும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீர எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன் தரும். கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வதன் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். பிள்ளைகள் மீது பாசம் அதிகரிக்கும். அவர்களுடன் இனிமையாக பேசி பொழுதை கழிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஏற்றுமதி இறக்குமதியில் இருப்பவர்கள் நல்ல லாபத்தை காண முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமை வெளிப்படும். மேல் அதிகாரிகளின் ஆதரவும் இருக்கும். பெண்களுக்கு இழுபறியாக இருந்த காரியமும் சாதகமாக முடியும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். செயல் திறமை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன் தரும். பரிகாரம். சஷ்டி கவசம் சொல்லி முருகனை வணங்க நோய் நீங்கும். மனக்குழப்பம் தீரும். அதிர்ஷ்டக்கிழமைகள் புதன் வெள்ளி. மிதுனம். அடுத்தவர் கொடுத்த வேலையை எப்பாடு பட்டாவது செய்து முடிக்கும் மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் உங்கள் வேலையை செய்து முடிப்பதில் ஆர்வம் காட்ட மாட்டீர்கள். இந்த வாரம் நல்ல பலன்கள் உண்டாகும். தந்தையின் உடல்நிலையில் முன்னேற்றம் காணப்படும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகளில் சாதகமான நிலை காணப்படும். தான தர்மம் செய்யவும். குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கி நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். பிள்ளைகளின் செயல் சந்தோஷத்தை தரும். பயணங்கள் செல்லும் பொழுது கவனம் தேவை. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களுக்காக அலைய வேண்டி இருக்கும். பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். முக்கிய நபர்களின் உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளிடமிருந்து சங்கடங்கள் சரியாகும். புது தெம்புடன் வேலைகளை செய்வீர்கள். பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். விரும்பிய பொருளை வாங்கி மகிழ்வீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் கவனம் தேவை. ஒரு முறைக்கு இருமுறை பாடங்களை படிப்பது நல்லது. பரிகாரம். திருப்பாவை சொல்லி தாயாரை வணங்கி வர துன்பங்கள் விலகும். மன நிம்மதி. குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும். அதிர்ஷ்டக்கிழமைகள் புதன் சனி. கடகம். இயல்பிலேயே மற்றவர்களை கவர்ந்திழுப்பதில் திறமையுடைய கடகராசி அன்பர்களே, இந்த வாரம் வாக்குவன்மையால் எதையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். எதிர்ப்புகள் விலகும். உங்களது செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் விலகிவிடுவார்கள். முயற்சிகள் சாதகமான பலன் தரும். பணவரத்து அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் சாதகமாக நடந்து முடியும். குடும்பத்தில் இருப்பவர்களின் நலனை கருத்தில் கொண்டு செயல்படுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே திடீர் மன வருத்தம் ஏற்படலாம். அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளின் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணும். தொழில் வளர்ச்சிக்காக சில திட்டங்களை செயல்படுத்த முடிவெடுப்பீர்கள். பணவரத்து திருப்தி தரும். வியாபாரம் லாபத்திற்காக புதிய திட்டம் தீட்டுவீர்கள்.
உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு செயல் திறமை கூடும், பயணங்கள் செல்ல நேரிடலாம். பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் முடிவு எடுப்பதில் தாமதம் உண்டாகும், கவனமாக வேலைகளை செய்வது நல்லது. பணவரத்து தாமதமாகலாம். மாணவர்களுக்கு சீரான கல்வியில் நாட்டம் இருக்கும். சிலருக்கு கவனமும் பக்குவமும் உண்டாகும். உங்களுக்கு சிலர் உறுதுணையாக இருப்பார்கள். பரிகாரம், முருகனை வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும். காரிய வெற்றி கிடைக்கும், எதிர்ப்புகள் விலகும். அதிர்ஷ்டக்கிழமைகள் திங்கள் வியாழன். சிம்மம், சுத்தம், சுகாதாரம், சுகமான வாழ்க்கை என்பதில் கவனமாக இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களே, இந்த வாரம் எதிலும் முன்னேற்றம் காணப்படும். இஷ்டத்திற்கு விரோதமான காரியங்கள் நடந்தாலும் முடிவு சாதகமாக இருக்கும். வீண் ஆசைகள் மனதில் தோன்றும், கட்டுப்பாடுடன் இருப்பது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் உண்டாகலாம். பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவீர்கள். தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கும். பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் இருக்கும். ஆர்டர்கள் பெறுவதில் தாமதம் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற வாய்ப்புகள் வரும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு வேலைகள் கிடைக்கலாம். பெண்களுக்கு கருத்து வேற்றுமையால் பிரிந்து சென்றவர்கள் கருத்து வேற்றுமை நீங்கி மீண்டும் நட்பு பாராட்டுவார்கள். மனதில் புது தெம்பும் உற்சாகமும் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் மெத்தன போக்கு காணப்படும். மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பது முன்னேற்றத்திற்கு உதவும். பரிகாரம், லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை வணங்கி வர எதிர்ப்புகள் நீங்கி தொழில் போட்டிகள் குறையும். அதிர்ஷ்டக்கிழமைகள் திங்கள் புதன். கன்னி, சின்ன விஷயத்தையும் பெரிதாக நினைத்து குழப்பிக்கொள்ளும் அதே நேரத்தில் பிரச்சனையை சமாளிக்கும் திறமை பெற்ற கன்னி ராசி அன்பர்களே, இந்த வாரம் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. சுலபமாக முடிந்துவிடும் என்று நினைக்கும் காரியம் கூட சற்று தாமதமாகலாம். மனதில் இருந்த கவலை நீங்கி நிம்மதி கிடைக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மையை தரும். பிள்ளைகளை தட்டி கொடுத்து எதையும் செய்ய சொல்வது நல்லது. உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பில்லாமல் போகலாம். தொழில் வியாபாரம் தொடர்பாக புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும். அதனால் நன்மைகளும் ஏற்படும். உங்கள் கீழ் பணியாற்றுபவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து உங்கள் நிலையை உயரச் செய்வார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டி இருக்கும். கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயல்வீர்கள். பெண்களுக்கு வீண் மனக்கவலை உண்டாகலாம். காரியங்களில் தடை தாமதம் வீண் செலவு ஏற்படும். மாணவர்களுக்கு பாடங்களில் இருந்த சந்தேகம் நீங்கும். உற்சாகமாக படிப்பீர்கள். மாணவர்களிடம் பழகும் பொழுது கவனம் தேவை. பரிகாரம், ஆதி பராசக்தி அன்னையை தரிசித்து வருவது உடல் ஆரோக்கியத்தை தரும். எதிர்பார்த்த காரிய தாமதம் உண்டாகும், ஆனால் நல்ல பலன் ஏற்படும். அதிர்ஷ்டக்கிழமைகள் ஞாயிறு புதன். துலாம், எந்த காரியத்திலும் வேகத்தை காட்டி காலத்தில் முடிக்கும் துலா ராசி அன்பர்களே, உங்களுக்கு தெய்வீக ஈடுபாடு இருக்கும். இந்த வாரம் வாக்கு வன்மையால் ஆதாயம் உண்டாகும், தைரியம் அதிகரிக்கும். எல்லா விதத்திலும் நன்மை உண்டாகும். சகோதரர்களால் நன்மை ஏற்படும். காரிய வெற்றி உண்டாகும். பணவரத்தும் கூடும். எதிர்பாலினத்தாருடன் பழகும் பொழுது கவனம் தேவை. குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களது ஆலோசனையை கேட்டு நடப்பது மனதுக்கு திருப்தி தரும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதால் வருத்தங்கள் நீங்கும். பிள்ளைகளின் செயல்பாடுகள் மனதுக்கு திருப்தி தருவதாக இருக்கும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் வரும். தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள், அதனால் அலைச்சல் ஏற்படலாம். வியாபார விரிவாக்கம் தொடர்பான பணிகளில் இடையூறுகள் ஏற்படும். பழைய பாக்கிகளும் வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு வகையில் அலைச்சல், கூடுதல் செலவை சந்திப்பீர்கள். வேறு ஒருவர் செய்த செயலுக்கு வீண் பழி ஏற்க வேண்டி இருக்கும். எனவே கவனம் தேவை. பெண்கள் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் கூட தாமதமாகலாம். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் ஆர்வம் உண்டாகும். கல்வியில் தேர்ச்சி பெற கூடுதல் மதிப்பெண் பெறவும் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கும். பரிகாரம், குல தெய்வத்தை வணங்க குடும்ப பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், கல்வியில் தடை போன்றவை விலகும். எதிலும் நன்மை உண்டாகும். அதிர்ஷ்டக்கிழமைகள் செவ்வாய் வெள்ளி.
விருச்சகம் எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடும் முன்பு அதனால் ஏற்படும் நல்லது கெட்டது பற்றி ஆராய்ந்து பின்னரே அதை செய்யும் விருச்சக ராசி அன்பர்களே, இந்த வாரம் வீண் அலைச்சல் குறையும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடங்கல்கள் ஏற்பட்டு நீங்கும். தேவையற்ற மனக்கவலை உண்டாகலாம். குடும்பத்தில் இருப்பவர்கள் மூலம் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். ஆனால் மனதில் ஏதாவது குறை இருக்கும், வெளிக்காட்ட மாட்டீர்கள். பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் வெற்றியை தரும். புதிய உத்வேகத்துடன் தொழிலாளர்கள் வேலை செய்வார்கள். உன்னதமான நிலையை அடைவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சாதுரியமான பேச்சால் மேல் அதிகாரிகளின் கட்டளையை நிறைவேற்றி பாராட்டு பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக நின்ற பதவி உயர்வு உங்களை தேடி வரும். பெண்களுக்கு எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வது நல்லது. வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கிவிடுவது நன்மையை தரும். மாணவர்கள் எந்த வேலை செய்தாலும் கவனமாக செய்வது அவசியம். பாடம் தொடர்பான சந்தேகங்களை உடனுக்குடன் கேட்டு படிப்பது நல்லது. பரிகாரம் சதுர்த்தி என்று விநாயகரை வணங்க பிரச்சனைகள் குறையும். மனதில் அமைதி உண்டாகும். அதிர்ஷ்டக்கிழமைகள் செவ்வாய் வியாழன். தனுசு உழைப்புக்கு அஞ்சாத தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் நேர்மையாக பாடுபடுவீர்கள். இந்த வாரம் மங்கள காரியங்கள் இருந்து வந்த தடைகள் அகலும். பணவரத்து சீராக இருக்கும். வேலை பழு காரணமாக நேரம் தவறி உணவு உண்ண வேண்டி இருக்கும். வயிறு தொடர்பான கோளாறுகள் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்தில் உறவினருடன் கருத்து வேறுபாடு உண்டாகலாம். வீட்டில் உள்ள பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. சொத்து விவகாரங்களில் கவனம் தேவை. தொழில் வியாபாரம் போட்டிகள் நீங்கி நன்கு நடக்கும். உங்களது வியாபாரத்திற்கு பக்கபலமாக ஒருவரது உதவி கிடைக்கும். முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் ஆதரவுகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டு பெறுவீர்கள். கௌரவம் கூடும். நிலுவை தொகை வந்து சேரும். பதவி உயர்வு கிடைக்கலாம். பெண்கள் திறமையான பேச்சின் மூலம் எதையும் வெற்றிகரமாக செய்து முடித்து ஆதாயம் அடைவீர்கள். எதிர்ப்புகள் குறையும். மாணவர்கள் கல்வியில் மட்டும் கவனம் செலுத்துவது வெற்றிக்கு உதவும். சக நண்பர்களின் பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது. பரிகாரம் நவகிரகத்தில் குரு பகவானை முல்லை மலர் சூடி வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும். செல்வ நிலை உயரும். அதிர்ஷ்டக்கிழமைகள் வியாழன் சனி. மகரம் யாருக்கும் அஞ்சாமல் நேர்மையாக செயலாற்றும் மகர ராசி அன்பர்களே, இந்த வாரம் தடைப்பட்ட காரியங்களில் இருந்த தடை நீங்கி நன்றாக நடந்து முடியும். கொடுக்கல் வாங்கல்களில் இருந்த சிக்கல்கள் தீரும். எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி சென்று விடுவார்கள். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் அடைவீர்கள். குடும்பத்தில் எதிர்பாராத திடீர் செலவு ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பிள்ளைகளிடம் பக்குவமாக நடந்து கொள்வது நன்மையை தரும். உறவினர்கள் நண்பர்கள் வருகை இருக்கும். தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் சென்றாலும் மன திருப்தி அளிக்காத நிலை காணப்படும். வியாபாரம் தொடர்பான காரியங்களில் முழு கவனம் செலுத்துவீர்கள். புதிய நபர்களின் அறிமுகமும் நன்மையும் உண்டாகும். அவர்களிடம் பொறுப்புகளை கொடுப்பதில் கூடுதல் கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்த்த இடத்திற்கு வேலை மாற்றம் கிடைக்கும். அரசு பணிகளில் கையெழுத்திடும் பொழுது கவனம் தேவை. பெண்கள் நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாமல் எதையும் செய்து முடிப்பீர்கள். நட்பு வட்டாரத்தில் நிதானமாக பழகுவது அவசியம். மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற திட்டமிட்டு பாடங்களை படிப்பதும் தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பதும் நல்லது. பரிகாரம் நவகிரகத்தில் ராகுவிற்கு நாகபுஷ்ப மலர் சாற்றி நெய் தீபம் ஏற்றி வர எல்லா கஷ்டங்களும் நீங்கும். பொருளாதார மேம்பாடு உண்டாகும். அதிர்ஷ்டக்கிழமைகள் ஞாயிறு சனி. கும்பம் மற்றவர்கள் ஒப்படைத்த வேலையை பொறுப்போடு செய்து முடிக்கும் குணமுடைய கும்பராசி அன்பர்களே, இந்த வாரம் எதையும் சமாளிக்கும் திறமை உண்டாகும். அடுத்தவர்களது செய்கை உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தலாம். எனவே நிதானமாக இருப்பது நல்லது. சொந்த காரியங்களில் தாமதம் ஏற்படும். சின்ன விஷயங்களால் மனநிறைவு அடைவீர்கள். எதிர்பாலினத்தாரிடம் பழகும் பொழுது கவனம் தேவை. குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும். உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பும் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனசிக்கல்கள் மறைந்து ஒற்றுமை ஓங்கும். பிள்ளை
குழந்தைகளிடம் பாசம் அதிகரிக்கும். பெற்றோர்கள் உறவினர்களின் அரவணைப்பும் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். தொழில் தொடர்பான காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள். பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளில் சாதகமான நிலையே காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பொறுப்பு கிடைக்க பெறுவீர்கள். சக பணியாளர்கள் மூலம் நன்மை உண்டாகும். அலுவலகம் மூலம் வாகனம் கிடைக்கலாம். என்றோ செய்த ஒரு வேலைக்கு இப்பொழுது பாராட்டு கிடைக்கலாம். பெண்கள் யாரையும் எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நல்லது. வீண் மனக்கவலை காரிய தாமதம் ஏற்படும். மாணவர்கள் பாதியில் நிறுத்திய கல்வி தொடர்பான விஷயங்களை மீண்டும் தொடர்வீர்கள். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பரிகாரம் நாக தேவதையை வணங்க எல்லா பிரச்சனைகளும் தீரும். வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். அதிர்ஷ்டக்கிழமைகள் செவ்வாய் சனி. மீனம் எதையும் சமாளித்து குறுகிய காலத்தில் முன்னுக்கு வரும் திறன் கொண்ட மீனராசி அன்பர்களே, இந்த வாரம் மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் வீண் பிரச்சனை வராமல் தடுக்கலாம். சிறிய விஷயத்திற்கு கூட கோபம் வரலாம். கட்டுப்படுத்துவது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். மன வருத்தத்துடன் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேர்வார்கள். கவனமாக செயல்படுவது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே சந்தோஷம் நீடிக்கும். பிள்ளைகளுக்கு தேவையான ஆடை அணிகலனை வாங்கி கொடுப்பீர்கள். புதிய ஆர்டர் விஷயமாக தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் வெளியூர் செல்ல நேரலாம். பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காண்பீர்கள். புதிய கிளைகளை தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை செய்து முடித்து நன்மை பெறுவீர்கள். பெண்கள் வலியே சென்று உதவுவதன் மூலம் வீண் பழி ஏற்படலாம். கவனம் தேவை. கோபத்தை தவிர்ப்பது நல்லது. மாணவர்கள் விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்பவர்கள் கவனமாக இருப்பது அவசியம். பாடங்களை படிப்பதில் கூடுதல் கவனமும் ஆசிரியர்களிடத்தில் பேசும் பொழுது நிதானமும் தேவை. பரிகாரம் விநாயக பெருமானுக்கு அருகம் புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வர குடும்ப கஷ்டங்கள் நீங்கும். தொழில் வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும். அதிர்ஷ்டக்கிழமைகள் வியாழன் வெள்ளி. நன்றி. வணக்கம்.